வணக்கம். மறைந்த தமிழக விவசாயிகள் சங்க பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் 39வது நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட பாஜக எஸ்எஸ் குளம் ஒன்றியம் சார்பாக வையம்பாளையத்தில் உள்ள நாராயணசாமி நாயுடு மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம், மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார், கோவை மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் வெள்ளிங்கிரி, செந்தூர் கே முருகேசன், எஸ்எஸ் குளம் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் எஸ்எஸ் குளம் ஒன்றிய தலைவர் ஜானகிராமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சார்பாகவும் இன்றைக்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 39வது நினைவேந்தல் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்து அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் என்றைக்குமே ஒரு உத்வேகமாக முன்னோடியாக உழவர்களுக்கு மட்டும் கிடையாது, உழவு தொழில் அதில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் முன்னோடியாக திகழ்ந்து ஒரு மாபெரும் தலைவராக இந்த மண்ணில் இருந்து வாழ்ந்து காட்டியவர் ஐயா. அதனால் அவருடைய நினைவேந்தலுக்கு வழிந்திருக்கும் என்று சொன்னால் இந்த உழவு தொழிலிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு செய்தியாக இது போய் சேர வேண்டும் என்கின்ற பொருட்டிலே நாங்கள் எல்லாம் வந்து